சில்லிமா சேனல் சொர்பாக அனைவருக்கும் வணக்கம் வசந்த பஞ்சமி அப்படின்னா என்ன அது எப்படி அந்த வழிபாடு செய்யணும் அது என்னைக்கு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது என்ன பல் பில் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க இப்போது வீடியோ கூட போகலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது வந்து பூத்து குலுங்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினம்தான் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியும் இருக்குது அஞ்சாந்தேதி காலையில் பிப்ரவரி அஞ்சாந்தேதி காலையில் ஏழு மணிலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி காலையில் ஏழு மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வசந்த பஞ்சமி பூஜையை நீங்கள் செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு ராகுகாலம் யமகண்டம் இந்த ம முகூர்த்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அந்த பஞ்சமிய வந்து ஒரு உன்னதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப முகூர்த்த நாள் தான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் இதில் எப்போ வேணாலும் இந்த சாமியை இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது வந்து சரஸ்வதி தேவியின் ஜென்மதினம் கூட சொல்லுவாங்க இந்த சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு நம்ம செய்கிறதுனால நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து எழுதெல்லாம் கொட்டு அந்த கற்றுக் கொடுப்போம் பார்த்திங்களா அந்த அச்சதைய வச்சு தாம்பலத்தில் அச்சதையை பரப்பி அதில் வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் எழுத சொல்லுவோம் அப்போ வந்து அந்த நாள் வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு இப்போ சரஸ்வதியே பிறந்த இந்த நாளில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா சின்ன குழந்தைங்க இப்போ கொரோனா டைம் அப்படின்றதுனால அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது அவங்கள நம்ம வீட்லையே உக்கார வச்சிட்டு நம்ம அந்த மாதிரி சா வழிபாடு பண்ணதுக்கப்புறமா தாம்பாளத்தில் அந்த மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்ன அவங்க படிக்கிறாங்களோ அந்த நல்ல இதெல்லாம் எழுதலாம் நம்மளும் கூட ஏதாச்சும் புக்கில் எழுதலாம் எழுதிட்டோம்னாக்கா நமக்கு வந்து என்ன வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு அந்த சரஸ்வதி தேவியினுடைய படம் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் படம் இருந்தால் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெண் மலர்களால் அவங்க வெண் தாமரையில் தான் அமர்ந்திருப்பாங்க அதாவது குற்றம் இல்லாத அந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத அந்த வெண்மை நிறம் அந்த மாதிரி இருக்கிற மலர்களால் அவங்களுக்கு மலையெல்லாம் போடலாம் எங்கள் என் எப்படி போடணுமோ அதெல்லாம் வெண் மலர்களால் மல்லிகை அந்த மாதிரி முல்லை இந்த மாதிரி ஜாதிப்பூ இந்த மாதிரிலாம் வெண்மை கலந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பூக்கெலாம் வெண் சாமந்தி இதெல்லாம் போடலாம் வெண் தாமரை இருந்தாலும் நம்ம ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றும் போது நெய் விளக்கு நெய் நெய்யை ஊற்றி செய்யணும் நெய்யெல்லாம் அவ்வளோலாம் ஊற்ற முடியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு துளி நெய்யை கலந்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த வேலைக்கு ஏற்றிட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நிவேதியமாக ஒரு ஸ்வீட்டு பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாயாசம் மாதிரி எதுனா ஒரு பண்ணலாம் இப்போ ஜவ்வரிசி பாயாசம் தேங்காய் பால் பாயாசம் இப்படியெல்லாம் பண்ணலாம் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து வெறும் பால் இந்த நம்மளுடைய இந்த பசும் பால் இருந்தால் பசும்பால் ஒரு டம்ளர் வச்சுட்டு அதில் வந்து நாட்டு சக்கரையோ இல்லை சர்க்கரையோ போட்டு கலந்து கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை அதுவும் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு தயிர் இருக்கும் தயிர் புதுசாக நம்ம உறவு ஊற்றி வச்சுருந்தோம்னா அந்த தயிர் அன்னைக்கு அவங்களுக்கு நிவேதமாக வைக்கலாம் இல்லை மிளகு பொங்கல் வச்சு நம்ம சாமியை கும்பிடலாம் கும்பிட்டுட்டு இந்த வழிபாடெல்லாம் பண்ணலாம் அந்த சரஸ்வதி தேவியினுடைய ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா சரஸ்வதி நமஸ்துப்தியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஸ்வாமி சித்திர்பவதுமி சதா அப்படின்லாம் இருக்கும் இன்னும் வேறு சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ஒம்பது தடவை படிக்கலாம் படிச்சுட்டு சாமிக்கு வெண்மலர்களாக இருக்குது வாசமுள்ள வெண்மலர்களால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவு நல்லா வளரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னும்போது போது இந்த குழந்தைங்கள நீங்கள் மடியில் உக்கார வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகங்களை சொல்லும்போது அவங்க காது வழியாக அதை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பில் ஒரு நல்ல ஒரு சிறந்து விளங்குவாங்க பக்கத்தில் பெரியவங்களாக இருந்த பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த நிவேதியம் அந்த பாயாசம் இருக்குது பார்த்திங்களா என்ன வச்சுருக்குமோ அதை அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் யாருன்னா பக்கத்தில் வரவங்களுக்கும் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஒரு நல்லது நம்ம வந்து எல்லாருக்குமே கூட செய்யலாம் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தமாக இருக்கணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து கடன் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்கள்லாம் கூட இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா இந்த வசந்தம் போல் நம்ம வாழ்க்கையில் ஒளி வீசும் அதனால் இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சு வாழ்க்கையில் பலன் அடையணும் அப்படின்றது என்னுடைய ஆசை நன்றி வாழ்க வளமுடன்